ஜலதீபம் பாகம் 3 அத்தியாயம் 31. வாளினும் வலிது. கணோஜியே அஞ்சிய அந்த பாலாஜி விஸ்வநாத் அப்படியொன்றும் பயங்கர தோற்றமுடையவர் அல்ல. உள்ளியான தங்க நிற மேனியும் நீண்ட நாசியில் சாம்பல் நிற விழிகளும் கோபி சந்தனம் தொடங்கிய விசாலமான நெற்றியும் உடைய பாலாஜி விஸ்வநாத்தை பார்ப்பவர்கள் யாரும் அவரை பெரிய வீரர் என்றும் சொல்ல மாட்டார்கள். இருப்பினும் கல்யாண் நகரும் அதைத் தொடர்ந்து ராஜ்மச்சி லோஹாட் கோட்டைகளும் கணோஜியின் கைகளுக்கு மாறிய செய்தி கிடைத்ததும் மகாராஜா ஷாஹு தன் படைத்தலைவர்கள் யாரையும் யோசனைக்கு அழைக்கவில்லை. புறவியேற கூட அறியாத பாலாஜி விஸ்வநாத்தை தான் அழைத்தார். பெரும் மதில்களாலும் ஸ்தூபிகளாலும் வாயில்களாலும் 17 விதமான பலத்தையும் அழகையும் பெற்றிருந்ததால் சாத் ஆரா என்ற பெயருடையதாய் காலத்தில் சதாரா என்ற பெயர் மருவிவிட்டாலும் மாறாத திடத்தையும் அழகையும் பெற்று மங்கள தேவி என்ற மலைக்கோட்டையுடன் விளங்கியதால் மிக அழகாகவும் கம்பீரமாகவும் காட்சியளித்த சதாராவின் அடாலத்வாடா என்று அழைக்கப்படும் நீதி மண்டப சிங்காதனத்தில் அமர்ந்திருந்த சிவாஜியின் நேர் வாரிசான ஷாஹு மகாராஜா எதிரே நின்ற பாலாஜி விஸ்வநாத்திடம் கடிதம் ஒன்றை நீட்டி, இதை படித்து பாருங்கள் என்று கூறினார். மகாராஜா அதை கூறிய பொழுது அவருடைய நாக்கு தழுதழுத்தது. குரல் லேசாக நடுங்கியது. கடிதத்தை கையால் வாங்கிய பாலாஜி விஸ்வநாத்தின் சாம்பல் நிற கண்கள் கழுகின் கண்களைப் போல் ஒரு வினாடி பளபளத்தன. மகாராஜாவை நோக்கி, பிறகு கடிதத்தை பார்க்காமலேயே, மகாராஜா, அச்சப்படும்படியாக இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று வினவினார். ஷாகுவின் அச்சம் நிறைந்த விழிகள் பாலாஜியை ஏறெடுத்து பார்த்தன. என்ன எழுதியிருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்ற சொற்கள் உதிர்ந்தன மகாராஷ்டிரா மன்னன் உதடுகளிலிருந்து. லேசான நடுக்கம் மன்னன் குரலில் இருப்பது பாலாஜிக்கும் நன்றாக தெரிந்தது. கடிதத்தின் மேலிருப்பது கணோஜியின் முத்திரை. சதாராவின் மீது படையெடுக்கப் போவதாக எழுதியிருப்பார் என்றார் பாலாஜி விஸ்வநாத் சர்வசகஜமாக. அந்த அடாலத்வாடாவில் அப்பொழுது மகாராஜா ஷாஹு பாலாஜி விஸ்வநாத் இருவர் மட்டுமே இருந்தார்கள். ஆகையால் மகாராஜா ஷாஹு சம்பிரதாயத்தை அடியோடு விட்டுவிட்டு ஆசனத்திலிருந்து துள்ளி எழுந்தார். பாலாஜியின் தோளில் கையை வைத்து கொண்டு, பாலாஜி, உங்களுக்கு எப்படி கடிதத்தில் இருப்பது தெரிந்தது? இன்னும் அதை பிரித்து கூட பார்க்கவில்லையே என்றும் வியப்பும் அச்சமும் கலந்த குரலில் கூறினார். பாலாஜி விஸ்வநாதின் உதடுகளில் புன்முறுவலொன்று தவழ்ந்தது. மகாராஜா, கல்யாண் போரில் கணோஜி நமது படைகளை முறியடித்து விட்டார். பேஷ்வாபிங்களையும் சிறைபிடித்து விட்டார். கையோடு கையாக ராஜ்மச்சியும் லோஹாட்டையும் தாக்கி பிடித்திருப்பார். அடுத்து அவர் பிடிப்பதற்கு சதராவை தவிர வேறு என்ன இருக்கிறது? மகாராஜாவின் தலைநகரத்தின் மேல் அவர் படையெடுக்காமல் என்ன செய்ய முடியும் என்று வினவமும் செய்தார் புன்முறுவலினூடி. அவர் புன்முறுவல் மகாராஜா ஷாகுவுக்கு பெரு வியப்பை அளித்ததால் அவர் முகத்திலிருந்து அச்சம் கூட ஒரு வினாடி மறைந்துவிட்டது. பாலாஜி, கணோஜியின் இந்த படையெடுப்பு எப்படி தடுக்கலாம் என்று வினவினார் மகாராஜா ஷாஹு. பாலாஜியின் சாம்பல் நிற கண்களில் மீண்டும் ஒளி தெரிந்தது. லோஹாட்டிலிருந்து கணோஜி கிளம்பும் முன்பு அவரை தடுக்க வேண்டும் என்று சொல்ல துவங்கி மேலும் ஏதோ சொல்லப்போன பாலாஜியை ஷாஹு இடைமறித்து, என்ன என்ன, கணோஜி இப்பொழுது லோஹாட்டில் இருக்கிறாரா என்று வினவினார் மிதமெஞ்சிய வியப்புடன். ஆம் மகாராஜா என்றார் பாலாஜி சாந்தமாக. ராஜ்மஜியில் இல்லையா அவர் இப்பொழுது? இல்லை. லோஹாட்டை நாம் தாக்கி பிடிப்பது சுலபமல்லவே? மிக கஷ்டம்தான். அப்படியென்றால்? கஷ்டம் என்பதற்காக காரியத்தை கைவிடக்கூடாது. கிடைத்துள்ள தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்றலாம் என்பதில் இருக்கிறது நமது சாமர்த்தியம். பாலாஜியின் இந்த பதிலிலிருந்த உறுதி ஷாகுவுக்கு சிறிது தைரியத்தை அளிக்கவே, பாலாஜி, நீங்கள்தான் இந்த பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாலாஜி இதற்கு பதில் ஏதும் சொல்லவில்லை. இந்த பணியை ஏற்க எனக்கு தகுதியில்லை என்றார். சில வினாடிகள் சிந்தித்த பிறகு ஷாகு மகாராஜாவின் முகத்தில் மீண்டும் அச்சம் நிலவியது. முடியும் பாலாஜி, முடியும். கணேஜியை தடுத்து நிறுத்துங்கள். உங்களை நான் எனது பேஷ்வாவாக நியமிக்கிறேன் என்று கெஞ்சினார். தான் மகாராஜா என்பதையும் மறந்துவிட்டு பாலாஜி விஸ்வநாதின் சாம்பல் நிற கண்கள் கூர்ந்து நோக்கின மகாராஜாவை பல வினாடிகள். மகாராஜா, கணோஜி ஆங்கிலேயை முடியடித்து ஒருவேளை அவர் சமரசம் பேச முன்வந்தால்
உடன்படிக்கை செய்து கொள்ளும் அதிகாரம் மகாராஷ்டிர நாட்டில் பேஷ்வாவுக்கே உண்டு என்றும் சுட்டிக்காட்டினார். ஷாகு மகாராஜாவின் முகத்தில் பிரமை பூர்ணமாக படர்ந்தது. சிப்லன் உப்பளத்தில் சாதாரண குமாஸ்தாவாக இருந்து தனது தலைமை கணக்கராக வேலை பார்க்கும் இந்த கொங்கணி பிராமணனை பேஷ்வாவாக்கினால் ஊர் சிரிக்குமே என்று நினைத்ததால் மகாராஜா பின்னடைந்து தமது சிங்காதனத்தில் மீண்டும் அமர்ந்து கொண்டார். பிரமை பிடித்து அமர்ந்திருந்த ஷாகு மகாராஜா பாலாஜியை நோக்கி, பாலாஜி, மகாராஷ்டிரா அரசின் பேஷ்வா நிர்வாக தலைவராக மட்டுமல்ல படைத்தலைவராகவும் இருக்க வேண்டும். போர்களை நிர்வகிக்கவும் சக்தி வேண்டும் என்று சொன்னார். பாலாஜி மிகுந்த பணிவுடன் தலை தாழ்த்தினார். ஆம் மகாராஜா என்றும் அதை ஒப்புக்கொள்ளவும் செய்தார். அப்படியானால் யாரை அனுப்பலாம்? யாராவது படைத்தலைவரை அனுப்புவோம். இங்கு வேறு தகுந்த படைத்தலைவர் ஏது? இல்லை, ஒருவர் இருந்தார், பேஷ்வா பிங்களை. ஆம், இப்பொழுது கணோஜியிடம் இருக்கிறார். பாலாஜி இதை சர்வசகஜமாகத்தான் சொன்னார். இருப்பினும் ஷாகு மகாராஜா சந்தேகமர உணர்ந்து கொண்டார் பாலாஜி தன்னை பார்த்து நகைக்கிறார் என்பதை. மகாராஜா ஷாகு பாலாஜியை ஏறெடுத்து நோக்கினார். பாலாஜியின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் தெரியவில்லை. அந்த சாம்பல் நிற கண்கள் மட்டும் உயிர் பெற்று ஷாகுவை நோக்கி நகைத்தன. அந்த நகைப்பை தாழாத மகாராஜாவின் கண்கள் மீண்டும் நிலத்தில் தாழ்ந்தன. பாலாஜி விஸ்வநாத், உங்கள் திறமை எனக்கு புரியவில்லை என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்கு போர் பயிற்சி ஒன்று மட்டுமில்லையே என்று நான் தயங்கினேன். உங்களை இன்றே பேஷ்வாவாக நியமிக்கிறேன். உங்கள் கையில் மகாராஷ்டிரத்தின் நலனை ஒப்படைக்கிறேன். இங்கிருந்து பெரும் படையுடன் கணோஜியை நோக்கிச் செல்லுங்கள் என்று கூறினார் மகாராஜா உணர்ச்சியுடன். பாலாஜி அந்த உத்தியோக உயர்வை சர்வசாதாரணமாக கேட்டுக்கொண்டார். மகாராஜாவுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்று மெல்ல விண்ணப்பித்தும் கொண்டார். என்ன பேஷ்வா என்று ஷாகு அப்பொழுதே அவரை பேஷ்வாவாக அங்கீகரித்து விட்டதற்கு அறிகுறியாக கேட்டார். இங்கு பெரும் படையேதும் கிடையாது. உள்ள சிறுபடையும் பிரம்மேந்திர சுவாமியிடமிருந்து வட்டிக்கு கடன் வாங்கி தங்கள் காவலுக்காகவும் கோட்டை காவலுக்காகவும் சிருஷ்டித்தது என்று விண்ணப்பித்துக் கொண்டார். கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக பாலாஜி விஸ்வநாத் அடிக்கடி பிரம்மேந்திர சுவாமியை தரிசிக்க பரசுராமபுரம் சென்றதும் வரும்போது பெரும் பணத்துடன் வந்து படை திரட்டியதும் மகாராஜாவுக்கு தெரிந்ததுதான். என்றாலும் அது அத்தனை கணிசமான படை என்பதை அவர் அறியவில்லை. இருப்பினும் இப்பொழுது தாங்கள் திரட்டிய படையில் எத்தனை வீரர்கள் இருப்பார்கள் என்று வினவினார். சுமார் 5000 வீரர்கள் இருப்பார்கள் என்றார் பாலாஜி. பேஷ்வா பிங்களையின் 15000 வீரர்களையே கணோஜி முறியடித்து விட்டாரே என்று கேட்டார் மகாராஜா. பாலாஜி மீண்டும் மன்னனை ஊடுருவி பார்த்தார். பிங்களை வீரர்களை மட்டும் உபயோகப்படுத்தினார் என்று சுட்டியும் காட்டினார். ஷாகுவின் கண்களில் வியப்பு சுடர் விட்டது. வீரை யாரை உபயோகப்படுத்த வேண்டும் என்று வினவினார் ஏதும் புரியாமல். யாரை என்பதை விட எதை என்பதை கேளுங்கள் மகாராஜா என்றார் பாலாஜி. எதை? மூளையை உபயோகப்படுத்த வேண்டும் என்று பாலாஜி விஸ்வநாத் சிறிது அலுப்புடன் கூறினார். மேலும் சொன்னார், மகாராஜா, பிங்களையின் 15000 வீரர்களை கேவலம் 5000 வீரர்களை கொண்டு கணோஜி முறியடித்தார் என்றால் அங்கு வேலை செய்தது ஆள் பலம் அல்ல, அறிவின் பலம். தமது படையை எல்லோர் கண்களுக்கும் தெரியும்படியாக ஆர்ப்பாட்டமாக பிங்களை கொண்டு போனதும் பைத்தியக்காரத்தனம். எதிரி அதன் ஒவ்வொரு திருப்பத்தையும் அறியும்படியாக நடந்து கொண்டதும் அசட்டுத்தனம். போர்களில் வெற்றியளிப்பது படைபலம் மட்டுமல்ல மகாராஜா, பிரம்மாண்டமான படைபலமுள்ள ஔரங்கசீப்பை தங்கள் பாட்டனார் ஆட்டி படைத்தது பெரும் படையாலல்ல, மலைவாசிகளை கொண்ட சின்னஞ்சிறு படைப்பிரிவுகளால். இந்த இடத்தில் பேச்சை பாலாஜி விஸ்வநாத் சற்று நிறுத்தினார். தாம் சொன்னது ஷாகுவின் புத்தியில் உரைக்கட்டுமே என்று. ஷாகுவின் கண்களில் இதை கேட்டு பிரமிப்பு அதிகமாகியது. பாலாஜி விஸ்வநாதின் சொற்களில் நிரம்ப உண்மை இருப்பதையும் புரிந்து கொண்டார் அவர். என்று புறப்பட போகிறீர்கள் பேஷ்வா என்று வினவினார் மகாராஜா. பாலாஜி விஸ்வநாத் சர்வசகஜமாக கூறினார், இன்று மாலை. அதுவும் அதிர்ச்சியாய் இருந்தது மன்னனுக்கு. அதற்குள் புறப்பட முடியுமா என்று வினவினார் ஷாகு. முடியும் என்று பாலாஜி நீதி மண்டபத்தை காத்து நின்ற இரு வீரர்களை அழைத்து, உச்சிகாலத்துக்கு பிறகு முக்கிய மந்திரிகள், படைத்தலைவர்கள், பிரதானிகள் இவர்களை இந்த மண்டபத்துக்கு மன்னர் அழைப்பதாக பிரதானியிடம் கூறு என்று உத்தரவிட்டார். பிறகு மகாராஜாவை நோக்கி, மகாராஜா, நானும் உச்சிகாலத்துக்கு பிறகு வந்து
இந்த மண்டபத்தில் மந்திரிகள் படைத்தலைவர்கள் முன்னிலையில் தங்கள் நியமனம் பெறுகிறேன் என்று கூறி விடைபெற்று சென்றான். அன்று உச்சிகாலத்தில் அதே மண்டபத்தில் மந்திரிகளும் படைத்தலைவர்களும் வெளிநாட்டு தூதர்களும் அடங்கிய சபையில் மகாராஜா ஷாகு பாலாஜி விஸ்வநாதை பேஷ்வாவாக நியமித்தார். கனோஜியை வெற்றி கண்டு வரும்படி கட்டளையிட்டுவிட்டு பேஷ்வாவுக்கான அதிகார சின்னங்களையும் பாலாஜி விஸ்வநாத்துக்கு அளித்தார். மண்டபத்தில் நிறைந்திருந்த அனைவருக்கும் இந்த பேஷ்வா நியமனம் பெரும் அதிசயமாய் இருந்தது. சரியாக புறவி ஏற தெரியாத புது பேஷ்வா கனோஜியை எப்படி முறியடிக்க முடியும் என்று எண்ணி வியந்தனர். பலர் பொன்முறுவலும் கூட்டினர். பிரதானி நியமன பத்திரத்தை படித்த பின்பு அந்த பத்திரத்தை மகாராஜா தமது கரங்களால் பாலாஜியிடம் கொடுத்தபோது மண்டபத்தின் கோடியில் சிலர் முணுமுணுக்கவும் செய்தனர். மண்டபத்தில் இருந்தவர்கள் மனதிலிருந்த அனைத்தையும் பாலாஜி உணர்ந்திருந்தார். உணர்ச்சியை சிறிதும் வெளிக்காட்டாத அவரது சாம்பல் நிற கண்கள் அந்த பெரும் அவையை தைரியத்துடன் அளவெடுத்தன. ஒரு முறை பிறகு மன்னனை நோக்கின. அவர் உதடுகள் கூறின. மகாராஜா, நான் திரும்பி வரும்போது கனோஜி தங்கள் அடிமையாயிருப்பார் என்று. இதை கேட்ட அந்த சபையில் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. பலர் பாலாஜியின் துணிவை வியந்தனர். சிலர் அது வெறும் வீராப்பு என்று நினைத்தனர். பாலாஜி அவையின் சலசலப்பையோ முணுமுணுப்பையோ லட்சியம் செய்யாமல் தர்பாரிலிருந்து அகன்றார். மன்னரிடம் கூறியது போல் ஒரு சிறு படை பின்தொடர சதாராவிலிருந்து கிளம்பினார். இரவோடு இரவாக பயணம் செய்து மறுநாள் பகலில் பூனாவை அடைந்து பேஷ்வாக்களுக்கென்று தனியாக இருந்த அரண்மனையில் முகாம் செய்தார். அன்று மாலை விளக்கு வைக்கும் தருணத்தில் தன்னுடன் வந்த உபதலைவனை தனது அந்தரங்க அறைக்கு அழைத்தார். உபதளபதி, இப்பொழுது சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை கையாளப் போகிறேன் என்று கூறினார். கனோஜிக்கு எதிராகவா விஸ்வா? ஆம். வாளையா? அதை விட வலிமையுள்ளது. அது எது பேஷ்வா? கையில் இருந்த மயிலிறகு எழுதுகோலை காட்டினார் பேஷ்வா. அதை கண்ட சேனாதிபதி பிரமித்தான். இதுவா என்று கேட்டான் அதிர்ச்சியுடன். ஆம், வாளை விட வலிமையுள்ளது என்று கூறிய பேஷ்வா எதிரிலிருந்த துணியில் விடுவிடுவென்று எழுதத் தொடங்கினார். மகாராஷ்டிர சரித்திரத்தை மாற்றிய கடிதம் அது. ராஜதந்திரத்தின் சிகரம் அது. அது மகாராஷ்டிரத்துக்கு தந்த பயனும் பலமும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாதன. மயிலிறகு எழுதுகோளால் அன்று பாலாஜி தீட்டினார் இணையில்லாத கடிதம். நிலைநாட்டினார் பின்னால் பல ஆண்டுகள் யாரும் அசைக்க முடியாத மகாராஷ்டிர சாம்ராஜ்யத்தை.